வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனல்குள்ளே உங்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும், சூழ்ச்சி, பிரச்சனை இப்படி எதுவாக இருந்தாலும், அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தாலே போதும், அது எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து வெளியே வந்து வாழ்வில் சுகமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். சில பேர் வாழ்க்கையில் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்களால் சூழ்ச்சி செய்யப்பட்டு அந்த சூழ்ச்சியிலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சூழலில் மாட்டிக்கிட்டு வெளியில் வரவும் முடியாமல், அந்த சூழலில் இருக்கவும் முடியாமல் ரொம்பவே தவியாக தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டுமல்ல, பிரச்சனை எல்லா பக்கமும் சூழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும், சூழ்ச்சியாக இருந்தாலும், பிரச்சனைகளாக இருந்தாலும் அனைத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா நரசிம்மமூர்த்தியை நம்ம மனசார வேண்டினோனாலே போதும், நரசிம்மர் வந்து காத்து ரட்சிப்பார். நரசிம்மருக்கு எப்பொழுதுமே நாளை அப்படிங்கிற சொல்லே கிடையாது. நம்ம கூப்பிட்டவுடன் இன்றே வந்து நமக்கான அனைத்தையும் தீர்த்து வைப்பார் நரசிம்மர். எப்படி பிரகலாதன் கூப்பிட்ட உடனே வந்து காட்சி கொடுத்து பிரகலாதனின் துன்பத்தை நீக்கினாரோ, அதே மாதிரி கூப்பிட்டவுடன் நமக்கு கண்களுக்கு காட்சி கொடுத்து நம்மை பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நமக்கு எதிராக நடக்கும் சூழ்ச்சிகளிலிருந்தும் நம்மை காத்து ரட்சிப்பார் நரசிங்க பெருமான். அந்த நரசிம்மரோட மந்திரம், இந்த ஒரு மந்திரத்தை அந்த ஆபத்து, சூழ்ச்சி, பிரச்சனைகளில் தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க, நம்பிக்கையோடு இதை சொன்னாலே போதும், அனைத்திலிருந்தும் விடுபட்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். அந்த மந்திரம் ஓம் மகா சிம்ஹாய நமக, ஓம் உக்ரசிங்காய நமக, ஓம் நரசிங்காய நமக. திரும்பவும் சொல்கிறேன், ஓம் மகா சிம்ஹாய நமக, ஓம் உக்ரசிங்காய நமக, ஓம் நரசிங்காய நமக. இந்த ஒரு மந்திரத்தை நரசிம்மமூர்த்தியை நினைத்து மனசார நம்ம பிரச்சனைகளிலிருந்து காத்தருள்க நரசிம்மமூர்த்தியே அப்படின்னு வேண்டினோன்னா, நாளை என்ற சொல்லே தெரியாத நரசிம்மமூர்த்தி நம் கண்முன்னே வந்து காட்சி கொடுத்து பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் சூழ்ச்சிகளிலிருந்தும் நம்மை விடுவித்து வாழ்வில் எல்லா வளநலன்களையும் பெற்று சுகமாக வாழ வைப்பார் நரசிம்ம பெருமான். ஓம் நரசிம்மாய நமக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.